திடீர்னு அருண் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மீட்டிங் பண்ணலாமான்னு அவனா எனக்கு புரியலை. வழக்கமாக இந்த துணை நடிகராக வந்து மிஷ்கின் அவர் இருக்கிற நிகழ்ச்சியில் அல்லது அந்த மாதிரி ஒரு சைட் கிக்காக தான் நான் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போவேன். இப்போ எல்லாம் நிகழ்ச்சிகளுக்கு போகிறது நிறுத்திட்டேன். நிறையா இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு காலத்தில் நிறையா போட்டிருந்தேன். புத்தக வெளியீட்டு விழாக்கள், மற்றவங்களோட புத்தக வெளியீட்டு விழாக்கள், அதில் புத்தகத்தை பற்றி மதிப்புரை பேசுகிறது எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஒன்றும் பேசியும் பெரிய பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு ஒரு மேபி நம்மளுக்கு வயசாகிட்டு இருக்கிறதுனால கூட இருக்கலாம். எதுக்கு பேசுறது இல்லை. ஒரு லாவோசுன்னு சொல்லி ஒரு சைனீஸ் ஃபிலோசபர் இருந்திருக்காரு பழைய காலத்தில். அவர் தெரிஞ்சவன் பேச மாட்டான், பேசுகிறவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேச்சுகளினால் என்ன பிரயோஜனம் அப்படிலாம் ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது. புத்தக வெளியீட்டு விழாக்கள்ல புத்தகம் 10 பைசாவுக்கு லாயக்கில்லாத புத்தகத்தை பற்றியெல்லாம் இந்த புத்தகம் மாதிரி ஒரு புத்தகமே வராது, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஒரு திரைப்பட இயக்குனரோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போய் அவர் கவிதையை எழுதினார். அந்த புத்தகம் எனக்கு கொடுத்து இதை நீங்கள் படிச்சுட்டு இதை பற்றி வந்து பேசணுன்றார். புத்தகம் படித்தேன், எனக்கு பிடிக்கல. நான் சொன்னால் நான் வந்து தான் தீரணுமா அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் அவசியம் வாங்க பேசணும் அப்படின்னு பேசி நம்ம இப்போ கடைசியில் இருக்கிற சிக்கலாகிட போகுது. இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசணும். நாங்கள் போனால் மற்ற பேச்சாளர்கள் எல்லாம் பயங்கரமாக ஒரு ஒரு லேடி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு தமிழ் கவிஞி, அவங்க வந்து ஃப்ரெஞ்சில் ஜாக் பிரவர்னு ஒரு போயிட்டு இருக்கார். அவரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அந்த ரேஞ்சில் பேசிகிட்டு இருந்தார். இப்படி நிறைய பேர் எல்லாமே ஒரே புகழாரங்கள் தான், தாங்க முடியலை. கடைசியில் நான் போயிட்டு இது கவிதைகளாக மாற மறுக்கிற வெற்று சொல்களால் இந்த புத்தகத்தின் பக்கங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கின்றனன்னு சொன்னேன் முதல்ல. உடனே அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு அப்புறம் வழக்கமாக புத்தக வெளியீட்டு விழா உங்களுக்கு தெரியும், அந்த புத்தகத்தை பற்றி அந்த புத்தகத்தில் இருக்கிறது பாதி படித்து காட்டிடுவாங்க, அவங்களே படிச்சுக்கிட்டு அவங்க போய் புத்தகம் வாங்கி படிக்கலாமே, அதை படித்து இப்படி ஒரு கதை இருந்தது அந்த கதையிலன்னு அப்படி ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா கவிதைனா கவிதையை படித்து கட்டுவாங்க. எனக்கு அது பிடிக்கலை. பொதுவாக நான் இது பிடிக்கலை, என்னை பொறுத்தவரையில் பெரிய இதாக ஒன்றும் இல்லை இந்த புத்தகம். கடைசியில் என்னாச்சுன்னா அவர் வந்து நன்றி உரை சொல்லும்போது எனக்கு நன்றி உரையும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அவரை பயங்கரமாக புகழ்ந்து பேசின ஆளுங்கள்கிட்டலாம் பயங்கரமாக அவரை பற்றியெல்லாம் உயர்வாக பேசி எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி எங்கள் தங்கை அந்த மாதிரி எல்லாரையும் பற்றி என் பேரே கடைசியில் நன்றி உரையில் என் பேரே இல்லை. இப்போ இது நமக்கு ஏற்கனவே தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னு. அதனாலே நான் வர இந்த மாதிரி தான் இப்போ இது நிறைய நடக்கும். ஒன்று அவங்களையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, கஷ்டப்பட்டு புத்தகம் எழுதுகிறாங்க. ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், நிறைய வேலை. அப்படியெல்லாம் புத்தகம் எழுதிட்டு கொண்டு வரும்போது ஒருத்தன் படிச்சுக்கிட்டு நல்லாவே இல்லைன்னு சொன்னால் அது கஷ்டமாக தான் இருக்கும். அவங்கள கூப்பிடுறது வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ அம்மா நம்ம போகாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கும் அநேகமாக இப்போ நிறைய போகிறதில்ல. அப்புறம் கூப்பிடுறதும் இல்லை நிறைய பேர். இந்த சினிமாவில் நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் வந்து நடிகர் ஆகிட்டார் இனிமேல் வந்து வரமாட்டார் அப்படின்னா ஏதோ ஒன்று. இப்போ ஒட்டுமொத்தமாகவே தமிழ் இலக்கிய சூழல் ஒரு காலத்தில் வந்து வார எல்லா வாரக்கடைசியிலும் இருக்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழா எங்கேயாவது, இங்கே சென்னையில் அல்லது கோயம்புத்தூரில் அல்லது மதுரையில் எங்கேயாவது ஒரு விழா இருந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருப்பேன். ஈரோடு திருப்பூர்னு எல்லாமே அலைஞ்சிருக்கேன். இப்போ யாரும் கூப்பிட்றதும் இல்லை, கூப்பிட்டா பல நிகழ்ச்சிகளுக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நிகழ்ச்சிகளில் போய் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. என்ன சொல்கிறது அப்படின்றது தான் பெரிய ஒரு குழப்பம். இப்போ பேசி ஒன்றும் அறிவுரை சொல்கிறதுல பெரிய நாட்டம் இல்லை எனக்கு. வர வர என்ன அறிவுரை, யாருக்கு என்ன அறிவுரை சொல்கிறது. தேடல் இருக்கிறவன் எப்படியும் தேடி கண்டுபிடிக்க தான் செய்வான், அவனை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ யார் அறிவுரை சொல்லி தான் நிறைய பேர் இவ்வளோ இப்போ இந்த மிஷ்கின் இதை பற்றி இந்த இதெல்லாம் பண்ணுவார் இல்லையா, பட்டறைகள் எல்லாம் பண்ணுவார். இப்போ எனக்கு ஒருத்தர் எழுதினார் இப்போ ஒரு அதுவும் அருண் தான் ஒருங்கிணைச்சார். அந்த திருவண்ணாமலை அந்த காயத்ரி காமஸுக்கு நிதி திரட்டுறதுக்காக அவர் பண்ணதை பற்றி எனக்கு ஒருத்தர் எழுதுகிறார். எனக்கு அந்த கேள்வி ரொம்ப நியாயமாகவும் பட்டுச்சு. அதாவது அவர் கேட்ட கேள்வி என்னென்னா மிஷ்கின் எந்த இந்த மாதிரி எந்த பட்டறைகளை கலந்துக்கிட்டு தான் அவர் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாரு, அவர் இந்த மாதிரி பட்டறைகள் எல்லாம் கலந்து ட்ரைனிங் கிளாஸில் எடுத்து தான் சினிமா எடுக்கிறாரா, அப்புறம் அவரே இது பண்ணுறாருன்னு ஒருத்தர் கேட்டார். அது நான் மிஷ்கினுக்கு அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி விட்டேன். பயங்கர கோவம் ஆகிட்டார் அவர். நான் அவர் நிறைய இந்த மாதிரி பேசலாம் நம்ம நான் கற்றுக்கலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சொல்லிக் கொடுக்கறது சினிமா இப்படி சொல்லி கொடுத்து சினிமா ட்ரெயின் பண்ணி வந்து அப்படி எடுத்த சினிமாக்கள் அப்படி அகாடமிக்காக சினிமா கற்றுக்கிட்டு வந்து சினிமா எடுத்தவங்களோட சினிமாக்கள்லாம் நமக்கு தெரியும் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ சுயமாக வந்து தேடி அடைஞ்சு கற்றுக்கிட்டு அப்படி வர்றவங்க தான் நல்ல கிரேட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே உலகம் நீங்கள் இப்படி பார்த்தாலும்.
ஒரு நோட்டு புத்தகத்தை வச்சு எழுதி நோட்டு எழுதி கற்றுக்கிட்டு வர்றாங்கன்னா ஒன்றும் பெருசாக சாதிச்ச சட்டம்ல எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அறிவுரை சொல்கிறதுல பெரிய நாட்டம் இல்லைன்றது தான் ஒரு ஒரு விஷயம். ஒன்று அடிப்படையில் கலை நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. முதல்ல நீங்கள் என்ன சினிமா நூறாண்டு கால சினிமாலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி கலை அப்படின்ற விஷயம் எதுக்கு மனுஷனுக்கு கலை அப்படின்னு. இப்போ தர்காஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா வாழ்க்கையில் ஒழுங்கே கிடையாது, லைஃப்பில் ஒரு ஒழுங்குமே கிடையாது. நீங்கள் வந்து நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிறப்ப இல்லை, நம்ம எல்லாரோடையும் வாழ்க்கையை நம்ம ஒருத்தர் பார்த்தோம்னா நம்ம நினச்ச மாதிரிலாம் ஒன்று எதோ நடந்திருக்கும். நம்ம கனவு கண்ட சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் சிலது, ஆனால் பெரும்பாலும் வேற மாதிரி ஒன்று நினைப்போம் வேற ஒன்று நடக்கும். இப்படி தான் வாழ்க்கை இருக்குது. ஸோ வாழ்க்கையில் ஒழுங்குன்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ எந்த ஒழுங்கும் வாழ்க்கையில் இல்லாததுனால ஒரு கலைஞன் வந்து ஒரு முயற்சி செய்கிறான், ஒரு ஒழுங்கை ஒரு ஆர்டரை உருவாக்க முடியுமா. கலைன்றது ஆர்டர், ஒழுங்கு இல்லாமல் கலை இல்லை, ஆர்டர் இல்லைன்னா கலை இல்லை. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் எடுத்தாலும் அதுக்குள்ளேயும் நீங்கள் ஒரு ஒழுங்கை பார்க்கலாம். ஒரு வண்ணங்களோட ஒழு, இப்போ ஒரு மாடர்ன் ஆர்ட் பெயிண்டிங் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தா அதில் கரெக்டாக ஒரு கோடுகள் கரெக்டாக இல்லை, சிமெட்ரிக்ஸ் கரெக்டாக இல்லைன்னா நமக்கு தோணலான கூட அந்த வண்ணங்களோட இதுக்கெல்லாம் கரெக்டான ஒரு ஒழுங்கு இருக்கும். ஒழுங்கு இல்லைன்னு இப்போ இசைன்னு சொன்னாலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒலி தான் இசை. ஒழுங்கு இல்லைன்னா இசை இல்லை. இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு சத்தமும் எப்படி எடுத்து வச்சா அது இசையாக, அந்த ஒலிகளை ஒழுங்குபடுத்தும் போது இசையான. அப்போ எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கை உருவாக்கலாமா என்ற கலைஞனின் முயற்சி தான் கலை. அதுதான் அவன் பண்ணுறான் அப்படின்னு தான் கலை அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ சினிமா அப்படின்னு வரும்போது சினிமா நம்மளுக்கு ரொம்ப, நான் வந்து சினிமா வரியின் 40 ஆண்டுகள்னு இப்போ ஒரு ஒரு கட்டுரை தொடர்ந்து எழுதியிருக்கேன் மலையாளத்தில். அது மலையாளத்தில் ஒரு ஒரு மேகசினில் பாஷா போஷன் ஒரு மேகசினில் போயிட்டுருக்கு. அது மலையாளத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே தமிழில் எழுதலான்றது. ஒரு 40 வருஷமாக சினிமான்ற ஒரு 7 வயசில் சினிமான்ற வார்த்தை முதல்ல காதில் கேட்டதில் இருந்து இன்ன வரைக்கும், இப்போ இந்த மாதிரி அப்பப்போ சொல்கிற மாதிரி மான் கராட்டே ஸ்பைடர் போன்ற சினிமாக்களில் நடிக்கிறது வரைக்குமான இந்த ஒரு ஒரு சினிமான்ற ஒரு விஷயத்தை வச்சா என்னோட ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான். அது நல்லா வரவேற்பு மலையாளத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அப்போ இப்போல்லாம் இப்போ ஊட இப்போ காட்சி ஊடகங்களே நிறைய ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்போல்லாம் என்னோட சின்ன வயசுலலாம் சினிமா மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஊடகம். சினிமான்ற அவ்வளோ பெரிய ஒரு கனவு சினிமா. ஒரு ஒரு தியேட்டருக்கு போகிறது, அந்த தியேட்டரோட வெளியே போய் நிற்கிறதே பெரிய ஒரு பெரிய பேரானந்தமான ஒரு விஷயம். படம் பார்க்க போக டிக்கெட் எடுக்க கையில் காசு இல்லைன்னா கூட வெளியே நின்று பாட்டெல்லாம் கேட்டுட்டு பாட்டு முடியும் போது உள்ள பாட்டு உள்ளே வெளியே நல்லா இருக்கு. அப்போ அப்போ அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியாது. வெளியே ஒரு பெரிய அந்த அந்த கும்பு வடிவ இதில் வந்து அதுதான். இப்போ அது பல இடங்களில் பேன், பல நாள் பல கேரளாவிலலாம் கம்ப்ளீட் பேன். அந்த இதுக்கு அது என்ன சொல்லுவாங்க, அது கோலாம்பியா இப்படி இப்படி இருக்குமே ரிஃப்ளெக்ஸ் ஆனது எங்களுக்கு கும்பு வடிவ ஸ்பீக்கர் அது. ஆமாம், அது வந்து அந்த லவுட் ஸ்பீக்கர் இப்போ வைக்கக்கூடாது. அது வந்து காதுக்கு அதோட அது பண்ணுற ஃப்ரீக்குவன்சிஸ் காதுக்கு பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அது பண்ணக்கூடாது, ரிஃப்ளெக்ஸ் ஆன்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் சதுர வடிவ ஸ்பீக்கர் தான். அப்போ தியேட்டருக்கு வெளியில் அந்த ஒரு இது இருக்கும், அந்த கும்பு வடிவ இது இருக்கும், அதில் பாட்டு கேட்கும். முடிஞ்சிட்டு ஆளுங்க டிக்கெட் எடுத்து உள்ளே போக ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஆளுங்க உள்ளே போக 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 டக்குன்னு வெளியே பாட்டு நின்றுட்டு பாட்டு உள்ளே ஷிஃப்ட் ஆகும். உள்ளே ஷிஃப்ட் ஆனால் அப்புறம் நம்ம வெளியே நிற்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அடைச்சு அடைச்சு தான் கேட்கும், கரெக்டாக கேட்காது. சரி, கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருந்து கிளம்பு. இந்த மாதிரி தியேட்டருக்கு வெளியே பல நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் எல்லாம் தியேட்டருக்கு வெளியே சுற்றியிருக்கும். பல என்னோட பதின்பருவ நினைவுகள் எல்லாம் தியேட்டருக்கு வெளியே எப்படி இறங்கி தெரிஞ்ச நினைவுகள் தான். பாட்டு கேட்குறதுக்கும் வழி இல்லை. இப்போ நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி பல விஷயங்களை நம்ம பேசினா வந்து அது ரொம்ப அவுடேட்டடாகவே தோணும். ஏன்னா நம்ம ஒரு ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு 1000 பாட்டு வச்சுருக்காங்க. பாட்டுக்கெல்லாம் நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. நல்லா ஒரு பாட்டுக்காக வந்து ஒரு ஒரு கேசட்டுக்காக ஒரு ரெக்கார்டுக்காக அவ்வளோ அலைஞ்சிருக்கு. இப்போ அந்த ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு, நிறைய விஷயங்கள் இல்லாமல் போயிடுச்சு. உணர்வுகள், நம்மளோட உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாமே மாறிப்போச்சு. காதல் என்ற விஷயமே கம்ப்ளீட்டாக வேற ஒன்று ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறி இருக்கு. இப்போ மாறும்பொழுது நீங்கள் வந்து கடந்து வந்த காலங்களை பற்றி எல்லாம் பேசும்பொழுது பல விஷயங்கள் உங்களுக்கு கனெக்டே ஆகாது. என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஜீரோன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் கேட்டு எழுதி கொடுத்தேன். அதில் கதை என்ன எழுதியிருந்தேன்னா ஒருத்தன் ஒரு உழைப்பாளி, அவன் சின்ன வயசில் இருந்தே ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தான். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு 7-8 வயசுலேருந்தே வேலை ஹோட்டல்களில் வந்து கிளீனிங் வேலையிலேருந்து வேலை பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறான். அப்புறம் ஒவ்வொரு ஒரு ஒரு வயசு ஏற ஏற இன்னும் கொஞ்சம் கடினமான வேலைகள். அப்புறம் வந்து காரை வேலை, கட்டடம் வேலைக்கு போகிறான், அப்படின்னு பல வேலை செய்கிறான். ரோடு தார் சாலைகளை அமைக்கிற வேலைக்கு போகிறான். கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ இவனோட வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தன் க்ரோஸ் ஆகிறான்.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனியன் லீடர் மாதிரி இருப்பாங்க, லெவி கலெக்ட் பண்றவங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆர்கனைஸ்ட் லேபர் செக்டர்ல, இப்ப அதாவது ஒரு ஒரு பிளான்டேஷன் அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோட ஆர்கனைஸ்டா இருந்து அதுக்கு ஒரு யூனியன் இருக்கு. அவங்களோட பெரும்பாலும் லெஃப்ட் மார்க்சிஸ்ட் இந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சிகளோட யூனியன் தான் இருக்கும். அதுக்கு ஒரு கலெக்ஷன் இருக்கும், ஒரு லெவி கொடுக்கணும். ஏன்னா அந்த யூனியனை ரன் பண்ணுறதுக்கும் ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுக்கும் அப்புறம் அந்த இவர்களுக்கு தலைவர்களுக்கு அவங்களோட செலவு இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு காசு கொடுக்கணும், ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஒரு ஐ திங்க் 1/10 என்னமோ கொடுக்கணும் நீ சம்பளத்துக்கு. ஸோ இது கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவான், அப்போ சைக்கிளில் வந்து எழுதிட்டு இருப்பான். கொஞ்சம் காலம் பார்த்தா இவன் இந்த வேலை செய்கிறவன் இவன் தார் ரோடு போட்டுட்டு இருந்தான், இப்போ வந்து கட்டடம் வேலையில் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே வந்து முதல்ல சைக்கிளில் வந்து கலெக்ஷனுக்கு வந்த யூனியன் லீடர் வந்து பைக்கில் வருவான், அப்புறம் காரில் வருவான். அப்புறம் யூனியன் லீடர் இல்லை, பெரிய கடைசி வரும்போது அவன் பெரிய ஒரு அரசியல்வாதி, இந்த ஸ்டேட்டில் ஒரு பெரிய தலைவராக இருப்பான். ஒரு கட்டடம் கட்டும்போது அங்கே ஒரு பூமி பூஜைன்ற மாதிரி பண்ணுவாங்க. பூமி பூஜைக்கு வந்து வந்து ஒரு சாமியார் வந்து பூஜை பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணிவிட்டு, அப்போ அவரோட தட்டில் நம்ம பைசா வைக்கணும், பைசா எல்லாம் வச்சுட்டு இவனும் பைசா வச்சுருப்பான். இப்போ பார்த்தா அந்த சாமியார் வந்து ஒரு பெரிய மடத்தை கட்டிட்டு ஒரு கிட்டத்தட்ட நித்யானந்தா ரேஞ்சுக்கு, ஒரு ஆதீன ரேஞ்சுக்கு பெரிய ஹோர்டிங்ஸ் எல்லாம் வச்சு அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. இந்த மாதிரி அவரோட வாழ்நாளில் சின்ன வயசுலேருந்து அவர் சந்திச்சுட்டு வந்த ஊர், அவரோட வேலையில் க்ராஸ் ஆனால் எல்லாருமே வேறு வேறு லெவலில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தா கடைசியில் வேலை செஞ்சு 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 கம்ப்ளீட்டாக சோர்ந்து போய் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிட்டு ஒரு கடைசியில் படத்தோட எண்டுன்னா ஒரு ரோட்டோர கடை, ஒரு டீ கடைக்கு முன்னாடி உட்காந்து காயின்ஸை எண்ணிட்டு இருப்பான். அப்படியே எண்ணிகிட்டு இருப்பான். உடனே ஒரு ஏதோ ஒரு கோலமாக இருக்கான், ரெண்டு பசங்க வருவாங்க, ஒரு ஒரு மார்க்கமாக இருக்கும் அந்த அடி முடியெல்லாம் விட்டுட்டு அப்படி ஏதோ ஒருத்தன் உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தா சும்மா அதை ஃபேஸ்புக்கில் போடலாமச்சான்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இது இது எடுத்துகிட்டு அவர் உட்காரதெல்லாம் எடுத்து அவர் கோயின் அண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காயின்னா என்ன, 5 ரூபா கோயின் கூட ஒருத்தன் திரும்பி பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு காயின். ஸோ அவர் ஒருத்தன் வந்து தன்னோட பொழப்புக்காக காயின்ஸ் என்ற ஒருத்தன்றதெல்லாம் இன்றைக்கி ஒரு மாதிரி நம்ம அவங்க பார்த்தாலே ஒரு நம்மளால் ஜீரணிக்க முடியாத ஒரு இமேஜாக மாறிடுச்சு. இன்னும் எப்படி பண்ணும்போது இவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமல் எடுத்து இவங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது இவன் வந்து போடா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வந்து பிரச்சனை பண்ணுறான், உடனே சொல்கிறான் இல்லை இல்லை பார்த்தா ஒரு மார்க்கமாக இருக்குது, ஒரு ஒரு இவங்களுக்கு உதவுங்கள் இது அந்த மாதிரிலாம் ஃபேஸ்புக்கில் போடலாம் இல்லையா, நம்ம வந்து சமூக தொண்டாற்ற மாதிரி அப்படி போடலாம்னு சொன்னால் ஒரு அப்போ வருவான் யார், இந்த அரசியல்வாதி இந்த லெவி கலெக்ட் பண்ணிட்டு தான் ஒரு பெரிய 2-3 வண்டியில் ஃபார்ச்சூனர் கிச்சூனர்லாம் வந்து இறங்குவார். அவர் டீ குடிக்கலாம்னு நிற்கும் போது என்ன என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாதாட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு மூஞ்சியில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம்னு சொல்லிட்டு இருப்பார். உடனே இவன் இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, நான் கூட என்னுடைய காசு கொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா இவர் கையில் வச்சு, இப்படி நீங்கள் வச்சு இங்கே 100 ரூபா அந்த பசங்க ஏதோ ஃபோட்டோ எடுக்கட்டும், என்ன உங்களுக்கு பிரச்சனை, சும்மா உட்காந்த போதும்னு சொல்லி 100 ரூபா அந்த 100 ரூபா அவர் அப்படியே தூக்கி போட்டுட்டு எழுந்து அந்த காயின்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க ஒரு டீ வாங்கி கொடுப்போம், அதுவும் கூட வாங்க மாட்டார். அவர் இறங்கி நடந்து போயிட்டு இருப்பார். ரோட்டில் வந்து வண்டிகள் வந்து போயிட்டு போயிட்டு இருக்கும் நிறைய, அப்போ அந்த கார் வந்து இடித்து செத்தாலும் பிரச்சனைன்ற மாதிரி ரோட்டில் இறங்கி கார்களுக்கு நடுவில் பெரிய பெரிய சொகுசு கார்கள் நடுவில் இவர் நடந்து போவார். சும்மா திடீர்னு வந்து கேட்ட உடனே நம்ம ஒன்று எழுதி கொடுத்த ஒரு விஷயம். இது எதுக்கு சொன்னேன்னா, இது பார்த்துட்டு இப்போ இந்த படம் எடுத்து அதை பார்த்துட்டு அவங்களோட அவனோட ஏஜ் குரூப்பில் உள்ள பசங்க கேட்குறாங்களா, என்ன இது அபத்தமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் ஏன் முன்னுக்கு வரல, இன்னும் ஏதோ பிரச்சனை இருக்குமே, அப்புறம் அவன் இவ்வளோ சின்ன வயசுலேருந்து உழைக்கிறான் கஷ்டப்படுறான், அவன் முன்னுக்கே வரல, இப்போவும் அங்கே வந்து காயின்ஸ் எங்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அவன் ஏதோ வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அந்த விஷயமே அதை நம்ம சொல்ல வந்த விஷயம்னா உழைக்கிறவனுக்கு இதுதான் கடைசி வரைக்கும், அவன் வந்து உண்மையாக உழைக்கிறான், உழைச்சிக்கிட்டே இருப்பான் காலங்காலமாக, அவன் வந்து அவன் வந்து அதாவது உழை அதாவது இந்த சாமியாரோட இப்போ இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, என்னது சொல்லுவாங்களே ஒரு சாமியார் எப்பவுமே சொல்லுவாங்க வாழ்க்கை வளர்முடன் வளமுடன்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த சாமியார் வந்து உழைப்பால் உயர்கன்றது தான் அந்த சாமியாரோட விஷயமா இருக்கும், அவரோட ஹோர்டிங்ஸில் எல்லாமே அது இருக்கும். ஸோ இவர் உட்காந்துருக்கிறது அவரோட பெரிய ஒரு அந்த ஹோர்டிங்கு முன்னாடி தான், அதில் வந்து உழைப்பால் உயர்கான்னு எழுதியிருக்கு. உழைப்பால் உயர முடியாது, உழைக்கிறவனுக்கு இதுதான் கதின்றதான் நம்ம வந்து அதில் எழுதியிருக்க முடியும். அது வந்து பார்க்கும்போது அவங்களால எம்பத்தைஸ் பண்ணவே முடியலை. ஏன்னா ஏன் வந்து அப்படி அவன் உழைச்சவன் உண்மையாக உழைக்கிறவன் முன்னுக்கு வருவான்னு தானே, என்ன தெரியுது அபத்தமாக இருக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க. ஸோ மேபி அவங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் நம்ம வந்து இவ்வளோக்கு ஆண்டு கால வாழ்க்கை வாழ்ந்ததுக்கப்புறம் உண்மையாக உழைச்ச நிறைய பேரை பார்த்ததுனால கூட அப்படி எழுதியிருக்கலாம்னு தோணுது, அது கணக்கே ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, பழைய அந்த நம்ம பழைய பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி கனெக்ட் ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு ரெக்கார்டு வாங்கிறதுக்கு, ஒரு கேசட் வாங்கிறதுக்கு, ஒரு பாட்டுக்காக நீங்கள் வந்து 100 கணக்கான மைல்களை பயணம் பண்ணி தேடி அலைஞ்சது அந்த கதை சொன்னால் வந்து ஏதோ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அது இப்போ நடந்த கதை தான், ரொம்ப ஆண்டுகளெல்லாம் ஆகலை அதெல்லாம். இது அந்த மாதிரி ஒரு அது மாதிரி சினிமா விஷயமுமே
சினிமா வந்து தியேட்டர் சினிமான்ற ஒரு விஷயத்துக்காக ஒருத்தன் இவ்வளோ கஷ்டப்படுவான்றது வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அதான் வீட்டில் இருந்தெல்லாம் திருடி நாங்கள் வந்து அந்த இதில் ஒரு விஷயம் இருக்கு. நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன திருவா பார்க்க போகணும் காசு இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏலம் இருக்குது எங்களுக்கு, நாங்கள் விவசாய குடும்பம், ஸோ ஏல தோட்டம் இருக்கும். தோட்டம்னா பெரிய நூற்றுக்கணக்கான ஏக்கர்லாம் கிடையாது, ஏதோ ரெண்டு மூணு ஏக்கர் ஏலம் இருக்கும். அப்போ வந்து அந்த ஏலம் தோட்டத்துக்குள்ளே போகும்போது அது காடு மாதிரி இருக்கும். ஏலம் வந்து நிறைய வந்து மரங்களுக்கு கீழே தான் ஏலம் வளரும், அது திறந்த வெளியில் வளராது, நிறைய இது தணல் நிழல் தேவைப்படுது இந்த ஏலத்துக்கு. ஸோ ஏலக்காட்டுக்குள்ளே ஏறினா யாருமே பார்க்க மாட்டோம். ஏறிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அது அந்த ஏலம் காய் எடுக்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு ஒரு அச்சரம்னு சொல்லுவாங்க, ஒரு சரம் அதில் இருந்து இப்படி 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 நிற்கும். அது இப்போ அதில் வந்து முதல் காய் வந்து பழம்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது காய் வந்து கரிங்கான்னு சொல்லுவாங்க, மூணாவது காய் வந்து காய்னு சொல்லுவாங்க, நாலாவது காய் வந்து பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்து தான் எடுக்கணும். பழம் எடுக்கலாம் நீங்கள், கரிங்காய் எடுக்கலாம். வேணும்னா உங்களுக்கு பொருளாதாரம் ரீதியாக நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் பட்சத்தில் நீங்கள் காய் வரைக்கும் எடுக்கலாம், மேக்சிமம் அதுதான். ஆனால் பெரும்பாலும் இந்த பழம் கரிங்காய் இந்த ரெண்டு காய் தான் எடுக்கணும் தாங்க. நாங்கள் நேராக உள்ளே போயிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு எங்கள் நேரம் படம் பார்க்குறதுக்கு நேரமாச்சு, அதுவும் தியேட்டர் பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் தான், 28 கிலோமீட்டர் போனோம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய தியேட்டர் இருக்குது அங்கே. அப்போ என்னென்னா கத்தி, அப்புறம் இது நீங்கள் அந்த காய் எடுத்தால் மறுபடியும் அந்த சரத்தில் அடுத்தடுத்த அரும்புகள் வரும், அதில் அடுத்த காய் வரும். ஒரு ஆண்டு காலம் முழுதும் வந்து காயை வர வேண்டியது அந்த சரங்கள் தான். நாங்கள் வந்து ஒரு கத்தியால் வந்து அறுத்து 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 இந்த நெல்லை அறுக்கிற மாதிரி அறுத்தறுத்து எடுத்து எல்லாமே பிடுங்கி பச்சை காய் வந்து இந்த பசங்க வீடுகளில் இருந்து திருடிட்டு போகிறது வந்து அந்த காலத்தில் ஒரு ஒரு ரெகுலரான பழக்கம் ஊர்களில். ஸோ பசங்கள் திருடிட்டு வர்ற விஷயங்களை வந்து மலிவு விலையில் வாங்குறதுக்குன்னே கிடைக்காம இருப்பான். பசங்க கையிலேருந்து ஏதாவது கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன ஏதாவது டீ கடையில் சாப்பிட்ணும் அல்லது சினிமா பார்க்கணும், இதுதான் அவங்களோட தேவையாக இருக்கும். வர்ற பசங்க இப்படி கொண்டு போய் கொடுப்பான், அவன் ஏதாவது காசு கொடுப்பான், அந்த காசோட கொடுப்போம். எப்படியெல்லாம் பயங்கர சாகசங்கள்லாம் பண்ணியிருக்கான். ஒருத்தன் ஒரு சாத்தன் சொல்லிட்டு ஒரு 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 பையன் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த இது இருக்குது என்ன சொல்கிறது, பாக்குமரம், பாக்குமரத்தில் இருக்கும் பயங்கர மேலே இருக்குது பாக்குமரத்தில் அந்த பழுக்கான்னு சொல்லுவாங்க, பழம் அது அது ரொம்ப ஆரஞ்சு கலரில் பழமாக நிற்கும் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க பாக்கு தானே பாக்கு. அப்போ அதில் ஏறணும், அதில் ஏறதுன்னா அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும் உங்களுக்கு, ரொம்ப மெலிசாக இருக்கும், தென்னை மரம் மாதிரி இப்படி இருக்காது, மெலிசாக இருக்கும். இதில் வெயிட் கஷ்டப்பட்டு ஏறணும். இப்போ எனக்கு ஏற வரவே வராது, எனக்கு வாழ்நாளில் வந்து சாகசம்னா வேலைக்கே ஆகாது. அதான் இப்போ சினிமாவில எல்லாம் பெரிய சாகசங்கள்லாம் பண்ண வைக்கும்போது ஒரே கஷ்டமாக இருக்குது எனக்கு, ஓடுறது குதிக்கிறது இது பயங்கரமாக ஓடிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு இந்த உணவை மாட்டுக்குட்டியும் படத்தில் எங்களெல்லாம் ஒரு இரவு ஃபுல்லாக ஓட விட்டுட்டு அந்த சீன் எல்லாமே அவர் கட் பண்ணி கொடுத்துட்டு யாரும் நல்லா ஓடலன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தோம் ஒரு 10-12. அப்புறம் கடைசியில் வந்து அது அந்த சீனை போடல. இப்போ இந்த மாதிரி நிறைய ஓடி 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 இப்போ இப்படி இதெல்லாம் பண்ணுறது சின்ன வயசுலேருந்து சாகசம் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் சாகசம் பண்ணக்கூடிய நண்பர்கள்லாம் இருந்திருக்காங்க. இதோ இந்த பையன் வந்து என்னோட ஒரு கசின் அவன், அவனை வந்து எல்லாம் நம்ம அது ஏறணும் எப்படியாவது அடிச்சிருவோம். இவன் நேராக அப்படியே போய் பிடிச்சி 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 மேலே ஏறிட்டான். ஒரு வழி ஏறிட்டு அங்கே போயிட்டு அப்போ அது என்னென்னா ஒரு இந்த இடுப்பில் அந்த வேட்டியோட சைடில் சொறி வைக்கும், அந்த ஒரு வளைஞ்ச ஒரு அருவா மாதிரி ஒரு குட்டி ஒரு இது அப்படியே போயிட்டு இது இப்படி அறுக்கணும். நீங்கள் வந்து அறுத்து இந்த ரெண்டு இந்த கை இப்படி ஸ்ட்ராங்காக அந்த மரத்தில் இருக்கும், மேலே போயிட்டு நீங்கள் அது இந்த சைடு அதாவது ஒரு புழு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மனுஷன் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் அது அந்த மரத்தில் பிடிச்சிட்டு இருக்கும் அந்த அதோட கொலை அப்படி தான் அதோட அமைப்பு. அப்படி ஏறிட்டு ரெண்டு சைடும் அப்படியே அறுத்துட்டு நீங்கள் ஒரு கை இப்படியே பிடிச்சிட்டு ஒரு கை ஸ்ட்ராங்காக அந்த மரத்தில் இருக்கணும். ரொம்ப பயங்கர உயரமான மரம், அப்போ யாருமே இல்லை யாருமே பார்க்கலன்னு பார்த்து நாங்கள் வந்து நேரமெல்லாம் கரெக்டாக பார்த்து தான் பண்ணுறோம் இந்த விஷயம். நேரம் மேலே போனால் இதை அறுத்துட்டான், இதை அறுத்துட்டான், இதை இப்போ அந்த கத்தியை வந்து இப்படியே சொருவிட்டான், எப்படி இழுத்தான் இழுத்தா வரவே மாட்டேங்குது, அறுத்தது சரியாக அறுக்கலை இல்லை, ரொம்ப பயங்கரமாக ஆட்டம் பிடிச்சிட்டு இருந்தேன் அந்த குறை வர்றதுக்கு. பிடிச்சா ரெண்டு முறை பிடிச்சா மூணு இவனுக்கு மறந்துட்டான், இவன் ஒரு மரத்தில் இருக்கிறது இல்லை இவன் இந்த கையும் விட்டுட்டு அப்படியே பிடிச்சிட்டான். அப்படியே அந்த கொலையோட ஓன்னு கேட்குது வர்ற சத்தம் வந்து அப்படியே கீழே வந்துட்டு தான் பதுக்குன்னு கேட்குது இவன் கீழே வந்து அடித்து விழுற சத்தம் அப்படி அப்படியே வந்து விழுந்துட்டான். விழுந்து நான் மட்டும்தான் நினைக்கிறேன், ஆனால் இது இவன் கத்துற சத்தம் வந்து கேட்டுருச்சு ஆளுங்களுக்கு. உடனே அவன் அப்பா அம்மாலாம் பக்கத்து ஒரு அடுத்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க ஓடி வந்தாங்க. நான் ஓடி வந்து பார்த்தா இவன் வந்து ஒரு தென்னம்பாளை இந்த தென்னம்பாளையில் இந்த பாக்கு மரத்தோட பாளை இருக்கு, அந்த பாளையில் வந்து அப்படியே படுத்து கிடக்கான், அதுக்குள்ளே தண்ணி இருக்குது அதெல்லாம். இவன் படுத்ததோட ஒரு 2 இன்ச் இவன் வந்து விழுந்ததோட 2 இன்ச் சைடில் ஒரு காப்பி மரம், காப்பி இது இந்த காப்பி கொட்டை கிடைக்கிற காப்பி மரம் அது அப்படியே அது மரங்களை வெட்டும்போது ஊரில் எப்படின்னா இப்படி வெட்ட மாட்டாங்க, இப்படி சாய்ச்சி தான் வெட்டுவாங்க மரம். அப்போ வெட்டுறதுக்கு அது அது வட்டமாகவும் இருக்கும், நீங்கள் வெட்டினீங்கன்னா அப்படி போய்டும் அந்த மரம்,
ஸோ அதனால் அப்படியே வெட்டிடுங்க. அப்போ ஒரு வேல் மாதிரி எப்படி நிற்கிது அது வெட்டினது, ரெண்டு இன்ச்சு, ரெண்டு இன்ச்சுனா அது கரெக்டாக அதில் வந்து அப்படியே சுருகி இருப்பார். ரெண்டு இன்ச்சு பக்கத்தில் இப்போ இந்த பக்கம் வந்து விழுந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடுத்த கர்ணன் தப்புனா மரணம் மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சில் செத்துருப்பான் அந்த பையன். இப்படியெல்லாம் சினிமா பார்க்குறதுக்காக, சினிமா பார்க்குறதுக்கு காசுக்காக பண்ண விஷயங்கள் இதெல்லாம். இந்த அளவுக்கு இப்போது அந்த ஆனால் அவ்வளோ ஒரு மோகம் சினிமா மேலே, ஏன்னா நமக்கு வேறு எந்த காட்சி ஊடகங்களும் கிடையாது. இது போய் பார்க்க அவ்வளோ ஒரு பயங்கரம், அப்படி அப்படி போய் பார்த்துட்டு அவ்வளோ பெரிய பெரிய உருவங்களாக மனுஷங்களை பார்க்கறது, அப்புறம் நம்ம கனவு காண்ற மாதிரி தான் அது. இரவில் நம்ம என்ன சொல்கிறது, தூக்கத்தில் பார்க்குற கனவெல்லாம் வந்து நம்ம அப்படியே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி, அந்த அது அது கனவுல கூட பார்க்க முடியாத விஷயங்களை பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு 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 ட்ரீமை லீவ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு ஃபீலிங் தியேட்டருக்குள்ளே போகும்போது. அது அந்த தியேட்டரோட ஒரு அமைப்பு, அப்புறம் மற்ற ஆளுங்களோட உட்காந்து பார்க்குறது. அப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ இருக்கிற மாதிரி இந்த சத்தங்கள் போடுறதெல்லாம் அப்போ இருந்தது இல்லை. ஆளுங்க கொஞ்சம் அமைதியாக தான் அந்த காலத்துலலாம் படங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைட்டில் கார்டு சத்த சத்தமாக படிப்பாங்க. டைட்டில் வரும்போது இப்போ என்ன சொல்லு, கேஎன்கே கம்பைன்ஸ் வழங்கும் அப்படின்னு கே அது சத்தமாக படிப்பாங்க பசங்க. இந்த மாதிரி தான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே வழி, கொஞ்ச நேரத்துலேயே படத்துக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ அப்புறம் சத்தமெல்லாம் இருக்காது ஆளுங்க வந்து படம், இப்போ தான் படம் ஸ்டார்ட் வந்து சத்தமாக இருக்கும். நானும் சொல்ல நான் ரொம்ப கம்மியாக தான் தேட்டருக்கெல்லாம் போகிறேன். தேட்டரில் போனால் ஆளுங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே மொபைல் எடுத்து வச்சுட்டு மொபைலோட லைட் அப்படியே இருக்குது. பல மொபைல் இப்போ அந்த இந்த என்ன சொல்கிறது அப்படியே கண்ணு கூசுகிற மாதிரி இருக்குது. சினிமாவில் அடிக்கிற ஆர்க் லைட்டோட லைட் இருக்குது பல பல மொபைலுக்கு. அப்படியே திறந்து வச்சுக்கிட்டு இதில் பார்த்துட்டு இருப்பான், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அமைச்சிருப்பான், நடுவில் நடுவில் பார்த்துட்டு இருப்பான், மறுபடியும் மெசேஜ் அடிப்பான், நடுவில் நடுவில் பார்த்துட்டு இருப்பான், ஆட் அப்படின்னு ஒக்க படம் பார்த்துருப்பான் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுருப்பான். இப்படி தான் படம் பார்க்குறேன். இங்கே சினிமா நல்லா சினிமா வரல, நல்ல சினிமா வரலன்னு பேசிக்கிட்டே இருக்கோம். பார்வையாளர்களோட பொறுப்பை பற்றி யாருமே எங்கேயுமே பேசுகிறதே இல்லை. ஒரு சினிமான்றது ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறான், நல்ல படமோ கெட்ட படம்ன்றதெல்லாம் செகண்டரியான ஒரு டிஸ்கஷன். அது அதுவே ஒரு பெரிய ஆக்சுவலி. இப்போ இது இதெல்லாம் நான் வந்து ஒரு காலத்தில் சினிமா விமர்சனம் எழுதிட்டு இருந்தேன்னு யோசிக்கும் போது இப்போ எனக்கு உண்மையிலேயே அது நான் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு கூட தோணும். ஏன்னா சினிமா நல்ல படம்னா எனக்கு இப்போ இப்போ நல்ல படங்கள்னு சொல்லக்கூடிய நிறைய படங்கள் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, சுத்தமாக பிடிக்க மாட்டேன். மேபி என்னோட ஒரு இவ்வளோ படங்களை நான் பார்த்துருக்கேன், 7 வயசுலேயே சினிமா பார்க்குறேன், 50 வயசாக போகுது. இவ்வளோ கால வாழ்க்கையில் நான் அவ்வளோ சினிமாவை பார்த்துருக்கேன், எல்லா மொழியிலையும் பார்த்துருக்கேன். எனக்கு மொழியெல்லாம் ஒரு சினிமாவுக்கும் மொழி, இசைக்கு மொழி இல்லைன்னு சொல்கிற மாதிரி சினிமாவுக்கும் மொழி இல்லைன்னு நினைக்கிற ஆளு எனக்கு. நான் பங்காளி படங்கள்லாம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது 14-15 வயசில் பங்காளி படங்கள் பார்த்துருக்கேன், ஒரு வார்த்தை தெரியாது பங்காளி. ஆனால் படம் வழியாக நீங்கள் வந்து இமேஜுகள்லாம் நீங்கள் உட்காந்து உங்களுக்கு அதுக்கான மனசும் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு அதுக்கான பொறுமை உங்களுக்கு இருந்ததுன்னா சினிமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா வந்து உங்களுக்குள்ளே போய்டும், உங்களுக்கு மொழியே தேவையில்லை. இது மொழின்றது எல்லாம் மொழியற்ற ஒரு விஷயம் தான் உண்மையிலே சினிமா. ஸோ இவ்வளோ படங்களை பார்த்துருக்கேன் எல்லா வகையான மொழியில். அப்புறம் பிற்பாடு நம்மளால் வந்து போய் இஷ்டப்பட்ட படங்கள் பார்க்க முடிஞ்ச ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம்லாம் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 5,000-6,000 படம் கலெக்ஷன்லேயே இருக்குது. அப்படின்னு நம்ம படமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பயங்கரமாக இங்கே கொண்டாடப்படுற படங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு இது என்னடா, இது ஒரு படமாகவே இல்லையே, இது ஒரு சினிமானே சொல்ல முடியாத விஷயங்களெல்லாம் இது பெரிய காவியம் இவங்க கொண்டாடுறாங்களேன்னு ஒரு. அப்புறம் நல்ல படங்களை வந்து கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கிறதும் உண்டு. அப்போ இது வந்து இது எதனால் அப்படின்னு கேட்டால், இப்போ எனக்கு மட்டும்தான் ரசனை இருக்குது இவங்களுக்கு ரசனை இல்லையான்னு ஒரு கேள்வி. அவங்களோட ரசனை அல்லது அவங்களோட முதிர்ச்சி அல்லது அவங்களோட சினிமா லிட்ரஸி அவங்க பார்த்த சினிமாவோட அந்த அது அவ்வளோதான்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ அது அதனால் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் எடுத்தால் உடவே விடாதுன்னு கூட இருக்கலாம், அப்படி கூட இருக்க ஒரு பிரச்சனை. இப்போ இது ஒரு ஒரு ரொம்ப சிக்கலான விஷயம். சினிமான்றது அடிப்படையில் ஒரு பணம், பெரிய பணம் தேவைப்படுற ஒரு விஷயன்றதுனால இப்போ நீங்கள் எப்படியெல்லாம் பார்த்து ஜோனபிரமாகம் வந்து ஆளுங்க கையிலேருந்து கலெக்ஷன் எடுத்து படம் எடுத்தார், படம் எடுத்து முடிச்சுட்டார் அவர். ஆனால் அது கூட அவ்வளோ பெரிய சிரமங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், அது நேரத்துக்கு பண்ண முடியாது. சரி, 1 ஆண்டு 1.5 ஆண்டு காலம் அலைய தெருக்கள் அலைஞ்சு காசு கட்டு இருக்கும்போது எடுப்பார். அப்போல்லாம் ஃபிலிம் ரா ஸ்டாக் வாங்கணும் அப்படின்லாம் நிறைய. இப்படி எவ்வளவு நீங்கள் வந்து கலெக்ஷன் எடுத்து எடுத்து பண்ணாலும் நண்பர்கள் போட்டு பண்ணாலும் பயங்கர ஒரு பைசா தேவைப்படுற ஒரு சினிமா, ஒரு விஷயம் சினிமா. இந்த பணம் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால தான் சினிமாவோட மிகப்பெரிய சிக்கல். இப்போ நீங்கள் வந்து ஒரு கூத்து பண்ணுற கலைஞனுக்கோ ஒரு மேடை நாடகம் போடுற ஒருத்தனுக்கெல்லாம் இந்த மாதிரியான எந்த சிக்கல் சினிமாவுக்குள்ளே சிக்கல் இல்லை. சினிமாவில் இவ்வளோ பணம் தேவைப்படுது, இந்த பணம் திருப்பி நீங்கள் எடுக்கணும். ஸோ பிஸ்னஸாக வந்து ஆளுங்க இதை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அது ஒரு ஒரு வேற ஒரு ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இப்போ சினிமாவை பொறுத்த பிஸ்னஸாக சினிமா பண்ணுறவங்களை பொறுத்தவரை சினிமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அல்லது வேற ஒரு ஒரு கசாப்பு கடை வச்சு நடத்துகிற மாதிரி எந்த ஒரு அது அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் மட்டும்தான் பார்க்குறாங்க அவங்க. அப்புறம் அந்த பிஸ்னஸ்லேயும் கூட ஒரு உங்களுக்கு அட்லீஸ்ட் பைசா இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும்னு இது இருக்குது, இது வேற ஒரு கேம்பிளிங் இருக்குது. அப்போ ஆனால் சில ஆளுங்களுக்கு நான் பார்த்துருக்கேன், ஒத்து பார்த்துருக்கேன், சில பெரிய பணம் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் அந்த கேம்பிளிங்கோட ஒரு த்ரில்லும் இருக்குது. இப்போ
நிறைய பைசா இருக்கிற நிறைய காசு வந்துருச்சுன்னா மனுஷன் நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம் கேம்பிளிங் நேரா போகும். எனக்கு தெரிஞ்ச என்னோட பழைய ஒரு பாஸ் வந்து ஒரு கம்பெனியை அழிச்சிட்டாரு, குதிரை கேம்பிளிங்கு போய் வேர்ல்டு வைடு போவார். வரும் இங்க இருந்து இந்தியாவில் இந்த பிசினஸ் பண்ணி மியூசிக் இண்டஸ்ட்ரி தான், அதுல இருந்து வரக்கூடிய பணம் எடுத்துக்கிட்டு அவர் வெளிநாட்டுல போய் குதிரை மேல அந்த காசை எல்லாம் விட்டு கம்பெனியை இழுத்து மூடிட்டாரு. ஸோ பணம் வரும்போது அப்போ சினிமாவில் அந்த ஒரு கேம்பிளிங்கோட கிக்கும் கிடைக்கும். கெட்டச்சா அப்படின்னா ஒரு 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 ஜப்பானில் ஒரு ஒரு மீன் இருக்கு, ஃபுகுன்னு சொல்லிட்டு. அந்த மீன் வந்து நீங்கள் கரெக்டாக அதை நீங்கள் கட் பண்ணி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக நீங்கள் சாப்பிட்லன்னா நீங்கள் வந்து செத்து போய்டும். அது ஒரு அதோட அந்த மீனோட மீட்லேயே உங்களுக்கு வந்து விஷம் இருக்குது, விஷத்தன்மை இருக்குது. ஆன் த ஸ்பாட் நீங்கள் செத்துருவீங்க. அந்த மாதிரி சரி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி ஆன் த ஸ்பாட் சார் அவ்வளோ மீன் இருக்குல்ல, ஏதோ எவ்வளோ இருக்கு, இன்னும் ஒரு 100 ரூபா கொடுத்தா 1 கிலோ கிடைக்கிற மாதிரி லெவலில் இருந்து மீன் கிடைக்கும். ஏன் இந்த மீன் மட்டும் பயங்கர வேலை வேறு அந்த மீனுக்கு. ஸோ அந்த ஷெஃப் அது கட் பண்ணுற ஷெஃப் எல்லாம் அதுக்காக தன்னையே தயார்படுத்தி நிறைய ட்ரைனிங் உள்ள ஷெஃப் தான் கட் பண்ணணும். கட்டிங்கு கொஞ்சம் பேசுனா அது அது அந்த விஷம் உள்ளே வந்துடும். இதை சாப்பிட்றதுக்கு விரும்பி பணக்காரங்கள் பெரும் பணக்காரர்கள் காசு கொடுத்து இதை போய் சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த அது ஒரு 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 த்ரில், அது ஒரு மரணத்தோட விளையாடுற ஒரு த்ரில். பர்க்மான் படத்தில் வர்ற மாதிரி, செவன் சீல வர்ற மாதிரி ஒரு மரணத்தோடா நீ சரி நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு விளையாட்டு வச்சுக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மரணத்தோட இப்படி ஒரு த்ரில். அது மாதிரி கேம்பிளிங்கோட த்ரில். இப்போ வந்து நீங்கள் லாஸ் வெகாஸ் இந்த மாதிரியான கேம்பிளிங் தளங்களுக்கெல்லாம் மனுஷன் போடணும். இப்போ சினிமாவில் அப்படி ஒரு த்ரில் இருக்குது, அடிச்சா 10 times 100 times 100 crore அப்படி போயிடலாம். போனால் இது இது போயிடுச்சு, இதுதான் விஷயம். இப்படி இந்த இப்படி பல விஷயம் கலைன்றதை தாண்டி, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றேன்னா கலை அப்படின்ற விஷயத்தை தாண்டி வேற என்னென்னமோ தான் இதில் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு தொழில் இப்போ படங்களை பற்றியெல்லாம் இந்த பக்கா ஒரு கமர்ஷியல் சினிமா சர்க்கியூட்டில் நீங்கள் வந்து பேசும்போது போன படம் வந்து 50 days, அதுக்கு முன்னாடி படம் 100 days போயிடுச்சு, இப்போ இந்த படம் எப்படி 100 days அடிக்கணும், இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ ஒரு அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் போடலாம், அந்த அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம். அப்போ அது கலை, அதனாலே நீங்கள் வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப் விஷயங்கள் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது, இந்த விஷயம் அப்படி விஷயம் அப்படின்னு. அது வந்து இப்போ மாற்று சினிமான்னு மாதிரி வேறு மாதிரி பண்ணுற பசங்களுமே கிட்டத்தட்ட பார்த்தா எல்லாத்துலேயும் உள்ள அப்படி தான் இருக்கும். ஒரு விஷயம் இப்போ தாரே ஜமீன்பர்னு ஒரு படம் இருக்கும், அமீர் கான் வந்து முதல் முதல்ல இயக்கின படம். அந்த படம் வரும்போது பெரிய வரவேற்பு பெற்ற படம், நிறைய பேருக்கு பிடிச்ச படம். எனக்கு அப்போ பார்க்கும்போது அந்த படம் பிடிக்கல, அப்போ பார்க்கும்போது ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் திடீர்னு அந்த ஒரு ஹீரோ ஒரு ஒரு ஹீரோ இறங்கி அடிக்காமல் ஒரு சின்ன பையனை ஹீரோ ஆக்குறாங்க. இப்போ நம்ம இந்த படம் காக்கா முட்டை என்ன, காக்கா முட்டை அந்த பசங்களை ஹீரோ ஆக்குறான். ஸோ ஆக்சுவலி அந்த ஒரு கிரோனப் ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லைன்றது மட்டும்தான், கடைசியில் இந்த பசங்க ஹீரோ ஆகுறாங்க. இப்போ அப்போ படத்தோட மையம்னா நீங்கள் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா அது சேம் தான், ஃபார்முலா ஒன்று தான். அண்டர் டாக் வந்து ஓ நான் பண்ணி அவன் ஹீரோ ஆகிறான்றது தான். மாற்று சினிமான்னு சொல்லி வர்றதுலேயுமே வந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அதுவாக தான் இருக்குது. ஸோ இது 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 ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு இடம். இது நம்ம வந்து எப்படி இதை வந்து எப்படி டிசைஃபர் பண்ணுறது, அல்லது எப்படி வந்து இதுக்கு என்ன ஒரு தீர்வு இப்படியெல்லாம் கேட்டால் இது சீரியஸ்லி. ஏன்னா இப்போ எனக்கு நான் சில படங்களில் படங்களில் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா நான் இப்போ வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கனால சில படங்களெல்லாம் பார்க்க போகும்போது பக்கத்தில் உள்ள ஆளுங்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்பா இப்படியெல்லாம் சிரிச்சு எனக்கு வந்து என்னடா நடக்குது, சிரிக்கணுமா அழணுமா எழுந்து போனோமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது விழுந்து விழுந்து. இப்போ அவனை குறை சொல்ல முடியும், அவனை குறை சொல்கிறதுக்கு ஒரு ஒரு வேலையும் இல்லை. பிகாஸ் அவன் லெவலுக்கு அது அவனுக்கு அந்த பயங்கர ஹியூமராக தெரியுது, எனக்கு அது நகைச்சுவை தெரியலை சுத்தமாக. இது இந்த நிறைய நிலங்கள் நடக்குது. நான் வந்து ஒரு வேளை எனக்கு நம்மளை மாதிரியான ஒரு உள்ள நண்பர்களோடு தான் போனால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு என்ன இதுன்னு அப்படி பார்த்துட்டு சரி. நம்ம சீரியஸாக ஒரு படம் நம்மளை அந்த நான் வந்து எந்த ஒரு முன்முடிவுகளோட சினிமாவுக்கு போகிறதில்ல. இப்போ நான் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் இதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு படத்துக்கு நீங்கள் போகும்போது அது அந்த படம் அந்த டைரக்டரோட அந்த அந்த படம் இதுக்கு முன்னாடி இருந்த படம் அப்படி இருந்தது அதனால் இப்படி ஒரு படத்துக்கு போகலாம் அப்படிலாம் போகாமல் நீங்கள் சீரியஸாக ஒரு கலைப்படைப்பே பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ரொம்ப ஒரு பிளாங்கான மைண்டோட போனால் தான் வந்து நீங்கள் வந்து முன்முடிவுகளே வந்து பெரிய சிக்கல் ஒரு ஐடியா. அப்புறம் ஒருத்தன் ஒரு ரிவ்யூ சொல்லுவான், ரிவ்யூவே முக்காவாசி கதையே சொல்கிறாங்களே. யூடியூப் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதையே சொல்கிறாங்க அந்த படத்தை. அப்புறம் போய் பார்க்க இப்போ இந்த ரிவ்யூக்கெல்லாம் நம்ம பயங்கரமாக நம்ப ஆரம்பிச்சு, இதெல்லாம் பெரிய அபத்தத்தை நிச்சயம் இல்லை உண்மையில். இந்த ரிவ்யூவை நம்பி தான் இப்போ ஒரு படம் வந்த குட் ரிவ்யூஸ் அப்படின்பா, கிரேட் ரிவ்யூஸ் யார் ரிவ்யூ பண்ணுறாங்க, யார் ரிவ்யூ பண்ணுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், நான் என்னோட நான் இவ்வளோ ஆண்டுக்காக நான் சினிமா பார்த்துருக்கேன், இவ்வளோ மொழிகளில் சினிமா பார்த்துருக்கேன், இவ்வளோ கிரேட் ஒர்க் கிரேட் மாஸ்டர்ஸோட ஒர்க் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு 5-6 வருஷம் ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்குமான காலகட்டத்தில் எந்த படமும் பார்ப்பேன்.
அரவிந்தன் நடுகோபாலகிருஷ்ணன் ருத்ரையா படம் அந்த மாதிரியான படங்கள் பார்த்துருப்பேன், பெங்காலி படம் பார்த்துருப்பேன். அதே நேரத்தில் தரமட்ட லெவலில் உள்ள படங்கள், சிவாஜி கணேசன் 1.5 கணத்தில் லிப்ஸ்டிக் போட்டு வர படமும் பார்ப்பேன். படம்னா இது ஒரு சினிமா பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்துட்டே இருந்த படம். படம் பார்க்க போகும்போது நம்ம இப்படி இவ்வளோ படம் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து எனக்கு வந்து இவங்க சொல்கிற ரிவ்யூ எனக்கு என்னன்னே புரியலை. சீரியஸ் அவர் வந்து ரிவ்யூ சொல்கிறவர், அவருக்கு சில புரிதல்கள் இருக்குது, அவரோட சில அண்டர்ஸ்டாண்டிங் சில ஐடியாஸ் இருக்குது, அதுக்கு ஒத்து வந்தால் ஓகே. ஆனால் பல நேரத்தில் இப்போ அதுவும் கிடையாது. இந்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பெய்ட் ரிவ்யூஸ்னு சொல்கிறாங்க. நான் பயங்கரமான ஆரம்ப ரிவ்யூலாம் இருக்கும், 2-3 நாள் அப்பாப்பா ஆஹா ஓஹோன்னு இருக்கும் ரிவ்யூ. அப்புறம் நம்ம போய் பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது படம். ஒரு வாரத்தில் படமே மக்களுமே வந்து அந்த படத்தை நிராகரிப்பாங்க. அப்போ இந்த ரிவ்யூ எல்லாம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, இது அப்படி இருக்குது அப்படி நல்லாவே இருக்குது பெரும் பிரமாதமாக இருக்குது அப்படி குறை சொல்லணும்னா அப்படி இந்த மாதிரிலாம் அது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. எப்படி நீங்கள் வந்து ஒரு இப்படி அக்கு வேற அணி வேற அவங்களோட புரிதல்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லைஃப்பை வச்சுக்கிட்டு, அப்புறம் கலாச்சார பிரச்சனைகள், கல்ச்சரலி கல்ச்சரல் கண்டிஷனிங்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து என்னோட கல்ச்சரல் கண்டிஷனிங்லாம் நான் எனக்கு ஒரு பாத்திரத்தை இப்போ ஒரு கல்ச்சரல் கண்டிஷனிங் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு மகள்னு வச்சுக்கோ, என்னோட மகள் வந்து ஈவினிங் ஒரு ஒரு 8 மணி அளவில் ஒரு பையனை கூப்பிட்டு வர்றான்னு வச்சுக்கோ. அப்போ என் பாய் ஃப்ரெண்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கலாச்சாரப்படி நம்ம கத்தி கித்தி எடுத்து அவனை அடித்து துரத்தி இவ்வளவையும் அடித்து துரத்தி இப்போ அது வெட்டாமல் விட்டால் நல்லது அந்த மாதிரி இருக்குது. இதே விஷயம் நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் பண்ணுங்கள் வெஸ்டில், ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சி அஞ்சு நாளில் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் ஃபின்லாண்டு, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் அல்லது அமெரிக்கா போனால் அப்புறம் கூப்பிட்டு வந்தான், ஓ யூ ஸ்டேயிங் வித் அஸ் டு நைட், ஓகே ஹேவிங் டின்னர் வித் அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் அம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ நீங்கள் வந்து இது இதுதான் இதுதான் கல்ச்சரல் கண்டிஷனிங்னு நம்ம சொல்கிறது. அவங்களுக்கு அது ஒரு சாதாரணமான விஷயம். இப்போ அப்படி உள்ள ஒரு ஒரு கண்டென்ட் உள்ள அப்படி உள்ள ஒரு ஒரு எண்ணம் உள்ள, இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்காவில் போய் வாழ்ந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு திருப்பி இந்தியா திருப்பி வந்துட்டானே வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவனோட ஒரு கதை சொல்லும்போது இப்படி ஒரு விஷயத்தை சொல்லலாம் தானே, ஒரு விஷயம் சொல்லலாம் தானே. அப்போ நீங்கள் அது பார்க்கும்போது உங்களோட கண்டிஷனுக்கு அது ஒத்தே வரலன்னா உடனே நீங்கள் அதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்படி நடந்துட்டு இருக்கு உலகம் பூராவும். ஒரு ஒரு பெண் வந்து அவளுக்கு வளர்ச்சி அதாவது உடல் வளர்ச்சி வந்துருச்சுன்னா அவளுக்கு அவளோட டிசிஷன் அவள் எடுக்க முடிஞ்சதுன்னா அவளுக்கு பிடிச்ச ஒரு காதலில் தேடி போகிறதுல எல்லாம் பல நாடுகளில் எந்த தடையும் இல்லை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம படங்கள் பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன நம்ம படங்களில் நடந்துட்டுருக்கு. ரொம்ப ஆஃபிட்டாக வரக்கூடிய சில படங்களை விட்டால் மற்ற படங்கள் ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான், அவன் படம் பூராவும் வந்து அவன் இப்போ செய்கிற வேலை என்ன, அந்த பொண்ணை துரத்தி துரத்தி காதலிக்கிறான். அந்த பொண்ணு வந்து இப்போ அது பொண்ணை துரத்தி காதலிக்கு, அப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணு அப்புறம் கட் பண்ணால் அப்பப்போ வந்து வெளிநாட்டு போய் பாட்டு பாடிட்டு வர்றான், கனவில் மறுபடியும் வந்து காதலிக்கிறான். அது எதுக்கு காதலிக்கிறான், கல்யாணம் கல்யாணம் பண்ணுறதுக்கா, புரியவே இல்லை எனக்கு. எதுக்கு இந்த இந்த எதுக்காக இந்த இந்த காதலுக்காக உயிரை விடுறாங்க, காதலுக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி 18 வயசு பையன், இந்த பையனுக்கு ஒரு வேளை ரொம்ப இதாக இருக்கலாம் அந்த காதல், அவளுக்கு தெய்வீக காதல்ன்றது. எனக்கெல்லாம் வந்து இந்த 49 வயசில் எனக்கு சிரிப்பாக இருக்குது தெய்வீக காதல். நான் எல்லாம் 17-18 வயசில் காதலிச்ச பொண்களை எல்லாம் கல்வி பயங்கரமாக அழுதுருக்கேன், பிரச்சு காதல் இதயம் ஒட்டஞ்சு நொறுங்கி செதறி. இன்றைக்கி இப்போ யோசிக்கும் போது அவளை எல்லாம் கல்யாணம் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கு என் வாழ்க்கைன்னு யோசிக்கிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் 18 வயசில் என்ன நினைக்கிறவன் 24 வயசில் என்ன பாரு ஐயோ ஜஸ்ட் எஸ்கேப்டா சாமி அப்படின்பா. கொஞ்சம் இப்படி தான் இருக்குது காதல்ன்ற விஷயம்லாம் அவ்வளோதான் இருக்குது. இது அதை வச்சுக்கிட்டு ஒரு சினிமாவை வந்து அவன் பண்ணுறான், அப்போ இவ்வளோ காதலிக்கிறதுக்கு அவன் பண்ணுற கஷ்டங்கள், அவன் ட்ரெயினில் ஏறுறான், பஸ்ஸில் ஏறுறான், பிச்சில் ஓடுறான், இது எவ்வளோ காலம் இந்த கர்மாந்திரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்படியே படங்கள் எடுக்கிறாங்க. அப்புறம் அதில் அதுக்கு ஒரு பேர் ஓட்டி வெட்டு ஒரு பாட்டு அவன் பின்னாடி ஓடுறான், 4 பேர் பின்னாடி ஒரு 100 பேர் ஓடி வந்துட்டு பின்னாடி டான்ஸ் ஆடுறாங்க. எவ்வளோ காலம் நம்ம இதை பார்க்கறதுன்னு புரியல, சலிக்காதான் நம்மளுக்கெல்லாம். இப்போ எவ்வளவு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு குழம்பும் ஒரு சாப்பாடாக இருந்தாலும் நீங்கள் வந்து காலையில் அது மாலையில் அது ஈவினிங் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அது காலையில் மறுபடியும் கறிச்சோறு மத்தியானம் கறிச்சோறு 4 நாளும் சாப்பிட முடியுமா உங்களால், ஏதாவது ஒன்று ஒரு மாட்டம் ஏதாவது ஒன்று வேண்டாமா, இன்னும் இப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் எந்த படமும் நீங்கள் பாரு, எந்த ஒரு படம், நேற்று ஒரு படம் பார்த்தேன் ராமலீலான்னு ஒரு மலையாள படம் பார்த்தேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது நெட்டில் வந்ததுனால பார்த்தேன், தியேட்டர்லாம் போய் பார்க்குற அளவில் பொறுமை இல்லாமல் பெரிய 100 நாள் ஓடின படம். 100 நாள்லாம் இப்போ ஒரு படம் ஓட்டுறதுன்றது பெரிய சாதனைன்னா நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய ஸ்க்ரீன்ஸில் இப்போ பழைய கதை இல்லை, 100 நாள் 150 நாள் 200 நாள்ன்ற சரித்திரமே இல்லை. ஒரு 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 வாரம் ஒரு 1 வீக் அடித்து 900 ஸ்டேஷன் ஸ்க்ரீன்ஸ் இந்தியாவில்
மற்றபடி வேர்ல்டு வைடா ஒரு 2000 ஸ்கிரீன் அடிச்சு மேக்ஸிமம் காசு எடுக்கிறது ஒருவர் தான் வேலை. பயங்கரமா இருக்கு படம் சொல்லிட்டு இந்த பப்ளிசிட்டி வந்து ஒரு நாலு நாள்ல போகும். அந்த நாலு நாளே இது ஆளுங்க போயிட்டு அந்த அந்த ரிவ்யூ பார்த்தேன், பயங்கரமா இருக்கு ரிவ்யூ, அடிச்சிருக்கான் ரிவ்யூ, ரிவ்யூஸ் ஆர் நாட் வெரி குட் அப்படின்னு. எவன் பண்ணுறா ரிவ்யூ, அவனோட சென்சிபிலிட்டி என்ன சினிமா, இதெல்லாம் நம்ம ஒன்றுமே யோசிக்கிறது இல்லை. வாட் இஸ் சென்சிபிலிட்டி டு ரிவ்யூ அ சினிமா, அவனோட அது அது நான் குறையா சொல்லலைண்ணா. ஹீஸ் ரிவ்யூவிங் த மூவி ஃப்ரம் இஸ் கல்ச்சுரல் கண்டிஷனிங். அதான் நான் முதல்ல அந்த அந்த பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர்ற பொண்ணோட கதை அதுக்கு தான் சொன்னேன். ஸோ கல்ச்சுரல் கண்டிஷனிங்கில் இருந்து பண்ணக்கூடிய ரிவ்யூக்கள், அதெல்லாம் சினிமான்ற ஒரு கலைக்கு வந்து அது வந்து செய்கிற நியாயமே ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். சினிமா வந்து எசென்ஷியலி ஒரு விஷுவல் ஆர்ட். சினிமா வந்து ஆனால் இன்றைக்கி கூட நாடகம் தான் நமக்கு பெரும்பாலும். ரெண்டு பேரும் உட்காந்து வேறு வேறு ஆங்கிளில் பேசிகிட்டு இருப்போம், கதை பூரா பேச்சுலே போய்டும். நீங்கள் ஒரு படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே அப்புறம் கடைசியில் இப்போ சஸ்பென்ஸ் படங்கள்லாம் எண்டில் வந்து உட்காந்து பேசி முடிச்சிருவாங்க. என்ன நடந்தது அன்னைக்கு அன்னு சொல்லிட்டு அந்த மொத்த விஷயத்தையுமே படத்தில் அவ்வளவு நேரம், 2 மணி நேரம் நம்மளை உட்கார, 2.5 மணி நேரம் உட்கார வச்ச சஸ்பென்ஸ் எல்லாமே கடைசியில் ஒரு 5 மணி நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி பேசியே தீத்துருவாங்க. இந்த பேசி தீக்கிறதுக்கு வந்து நாடகம் தான் பேர் ஆக்சுவலி. உட்காந்து அங்கங்கே கேமரா வச்சுக்கிட்டு பேசிக்க, சினிமா வந்து விஷுவல் ஆர்ட் முதல்ல, அது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு விஷுவல் ஒரு ஒரு விஷுவல் வழியாக இப்போ இந்த விஷுவல் ஆர்ட்டாக தானே சினிமா ஆரம்பத்தில் இருந்திருக்கு, எவ்வளவு காலம் அப்படி இருந்திருக்கு சார். இப்போ 100 ஆண்டு கால சினிமான்னு நம்ம சொல்கிறோம். கிரேட் மூவிஸ் இந்த பேஷன் ஆஃப் ஜோன் ஆஃப் ஆர்க், நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அது மாதிரியெல்லாம் ஒரு சினிமா இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்க முடியாது. சவுண்டே இல்லை, சவுண்டே இல்லாத கம்ப்ளீட் சைலண்டான சினிமா தான் அது வந்திருக்கு. அப்புறம் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அது ரீரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஒரு மியூசிக் ட்ராக் சேர்த்தாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற நெட்டில் எல்லாம் இருக்கிற வெர்ஷன் வந்து அந்த மியூசிக் ட்ராக் சேர்த்த வெர்ஷன் தான். அந்த பியூர் சைலண்ட் மூவி அது நானும் பார்த்ததில்லை. ஸோ சைலண்டாக தான் சினிமா இருந்திருக்கு. சைலண்ட் மூவியில் இருந்து சினிமாவுக்கு சத்தம் வந்து கேரக்டர்ஸ் பேச ஆரம்பித்த உடனே ஆர்டிஸ்ட் இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் முழுக்க முழுக்க வந்து பிளாக் அண்ட் ஆஸ்கார் அவார்ட்லாம் கிடைக்கும், பெஸ்ட் ஆக்டருக்குலாம் ஆஸ்கார்லாம் வந்த படம் அதில் ஒரு எத்தனை ஒரு 4 வருஷமாக இருக்கும், வந்து 4-5 வருஷமாக இருக்கும். அந்த படத்தோட கண்டென்ட் என்னன்னா, சைலண்ட் மூவிஸ்ல இருந்து சினிமா வந்து பேச ஆரம்பிக்குது. சினிமா அப்போ வந்த பிரச்சனைகள், அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில நடந்த அந்த காலத்தோட சரித்திரம், அப்போ இருந்த ஒரு நடிகன் சைலண்ட் மூவியில பெரிய ஹீரோவா இருந்தவர் தான், சவுண்ட் வரும்போது எப்படி அவனால அது ஒத்துக்கு அது அதோட அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் என்னென்ன ஆயிடுச்சு, அவன் அவன் லைஃப் எப்படி போயிடுச்சு, சினிமாவினால அவன் எப்படி அழிஞ்சான்றது அந்த படத்தோட கதைன்னு சொல்றேன். ஸோ சவுண்ட் இல்லாமல் விஷுவலாக தான் சினிமா இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு ஒரு டயலாக் இல்லாமல் தானே அவ்வளோ பெரிய, இன்னைக்கு அதை அதை மிஞ்சினா ஒரு ஒரு ஹியூமர் நம்மளுக்கு இருக்கு சீரியஸ். இப்போ நம்ம ஹியூமர் தமிழ் சினிமானா ரொம்ப வெர்பல் ஹியூமர், நம்மளோட ஹியூமர் நடிகர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் பேஜாக அப்போ பேசிகிட்டே இருப்பாங்க, பேசி நடக்கிற ஹியூமர் தான். ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள பேச்சில் தான் ஹியூமர் இருக்கு. குரலை இல்லையே, குரலை இல்லை, குரலில் உள்ள படங்கள்லாம் பிற்பாடு கடைசி காலத்தில் வந்துருக்கு. நான் சொன்னது எசென்ஷியல் சார்லி சாப்ளின் குரலாக இல்லாத மனிதன் எல்லாம் விஷுவல். ஸோ ஒரு ஒரு அப்போ அந்த விஷுவல் ஆர்ட்ன்ற ஒரு புரிதல் வேணும். அப்புறம் கேமரான்றதெல்லாம் நம்ம வந்து நம்ம இங்கே வந்து இந்த ரெகுலர் ஆளுங்க சொல்லக்கூடிய அந்த புரிதல் எல்லாம் ரொம்ப தப்பான புரிதல். ஒரு அந்த கேமரா கோணங்கள் நன்றாக இருக்கிறது, கேமரா கவிதை சொல்லுதுன்னெலாம் சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. நம்ம கேமரா அதில் கவிதை எழுதி, கவிதை பேனாவில் எழுதல, இது கேமரா வச்சுக்கிறது. நீங்கள் ஒரு 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 இடத்த சொல்கிறீங்க, ஒரு ஒரு கதையை சொல்கிறீங்க, ஒரு 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 வாழ்க்கை தருணத்தை சொல்கிறீங்க, ஒரு சம்பவத்தை சொல்கிறீங்க, அந்த சம்பவம் அதோட மூட் எப்படின்னு. இப்போ பெயிண்டிங் அவ்வளோதான், இப்போ ஓவியங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த அந்த பெயிண்டர் வந்து எந்த மூடை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண விரும்புகிறாரோ அந்த மூடுக்கு தகுந்த மாதிரியான வண்ணங்களை யூஸ் பண்ணியிருப்பார். அவரோட ஆங்கிள் அப்படி இருக்கும் ஒரு விஷயத்தை ஒரு மூடை கம்யூனிகேட். இசை இசை வந்து என்ன பண்ணுறது, இசையோட அடிப்படை வேலை என்ன, மூட் மேனிப்புலேஷன் தான். உங்களோட மூடை வந்து மேனிப்புலேஷன். அப்போது ரெண்டு வந்து சத்யஜித் ராய் சொல்லுவார், உண்மையிலே சொல்லப்போனால் சினிமாவுக்கு இசையே தேவையில்லை. அதான் உண்மையும் கூட, சினிமாவுக்கு இசை இல்லாத எத்தனையோ படங்கள் இருக்குது. இந்த விண்வெல் கேரியர்ஸ் போன்ற இரானிய படங்கள் எல்லாம் மியூசிக்கே இல்லையா. அந்த இயற்கையில் இருக்கிற சவுண்ட் எஃபெக்டை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி போட்டிருப்பாங்க. ஒழிய நம்ம ஆளுங்க வந்து ஓட்டை அடைக்கிறதுக்கு தான் வந்து மியூசிக்கை பயன்படுத்துவாங்க பெரும்பாலும். எடுத்துகிட்டு வந்ததில் இமோஷன் வந்து கம்யூனிகேட் ஆகலை, இங்கே ஏதாவது வச்சுக்கிட்டு வயலன்ஸை வச்சு நல்லா இழுத்து அப்படியே ஃபீல் பண்ணிக்க அப்படின்னு லாக் அடிக்குது. மியூசிக் வச்சு ஒரு ஒரு கிரசண்டோ மாதிரி ஒன்று பண்ணுன்றது தான். உண்மையிலே மியூசிக் கூட தேவையில்லை சினிமாவுக்கு, மியூசிக் இல்லாத எந்த வகையான மியூசிக்கும் இல்லாத ரொம்ப அருமையான சினிமாக்கள்லாம் வந்துருக்கு. ஸோ
இப்போ இது ஒரு 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 அப்போ அதனால மியூசிக் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் இப்படி இருக்கு, பாடல்கள் இப்படி இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி நீங்க வந்து இந்த ஸ்கைல வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய இந்த ரிவ்யூவே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் ரிவ்யூன்னு சொல்றேன். ஸோ இது ஒரு 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 உண்மை ஒன்று வந்து பல கலைகளோட ஒரு ஒரு கனெக்ட். ஒரு ஒரு டைரக்டர் தான் பணம் பண்ணுறாருன்னா கூட நிறைய கலைஞர்களோட தேவை, நிறைய கலைஞர்களோட ஒத்துழைப்பு தேவைப்படுற ஒரு ஒரு துறை இப்படின்னு நிறைய ஒரு நிறைய ஒர்க் பண்ணும்போது பார்வையாளனோட அடிப்படை பொறுப்புன்னா நாங்கள் வந்து ஒரு 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 அந்த படத்துக்கான நீங்கள் 2 மணி நேரத்தை ஒதுக்குறீங்க, அல்லது 3 மணி ஒரு தியேட்டருக்குள்ளே போகிறோம், ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்கள் போகிறீங்க, அதுக்காக ஒரு 2 ஹவர்ஸ் அல்லது 3 ஹவர்ஸ் நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா அந்த 3 ஹவர்ஸ் வந்து அதுக்காகவே நீங்கள் கொடுக்கலாம். நியாயமா மொபைல் ஃபோனை வந்து கொஞ்சம் சைலன்ஸில் போட்டு பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், பிடிக்கலன்னா இறங்கி போயிடலாம். உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து பேசுங்க. டைரக்டர் வந்து உருகி உருகி என்னமோ செய்கிறார், பயங்கர இமோஷனலான காட்சி, பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வயலன்ஸ் அழுது எல்லாம், இங்கே பசங்க பயங்கரமாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு தியேட்டருக்குள்ளே போகிறாங்க எல்லாம் இருக்கு. ஸோ அடிப்படையில் எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி, ஆனால் நான் வந்து யாரையும் யாரையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, இது அது என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, குறை சொல்கிறதுக்கான இடமும் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ தெரியும், இப்படி அப்படி இருந்தது இல்லை நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, இப்போ எனக்கு நல்லா தெரியும் இது பிரயோஜனம். அவங்க ஒவ்வொருத்தனும் அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட் கன்விக்ஷன் தான் நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் தெரியுது, எனக்கு எனக்கு தெரிஞ்சது இதுதான். அப்போ தியேட்டருக்குள்ளே போனால் பசங்களை அவங்களோட பேசுகிறதுக்கு தானே அவன் நினச்சப்போ அப்படி பேசுகிறான். இப்போ எல்லாருமே ஒரு ஒரு வகையில் பரிதாபத்துக்குரிய மனிதர்கள் தான், நம்ம போய் அவங்கள விமர்சனம் பண்ணுறதுலேயே ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் சினிமான்ற பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு கலை வடிவம், இந்த மாதிரி ஒரு கலை வடிவம் வேறு எதுவுமே இல்லை. சீரியஸாக இப்போ மற்ற எல்லாம் இப்போ ஒரு நான் ஒன்று எழுதுறேன்னா நான் எழுதி எனக்கு பிடிக்கலன்னா அதை கிழிச்சு போட்டு நான் எழுதி இன்னொன்று எழுதலாம், இல்லைன்னா எனக்கு மூடலன்னு சொல்லி நான் போயிடலாம். சினிமா நீங்கள் வந்து பண்ண முடியும், அத்தனை மனிதர்களோட உழைப்பு, அத்தனை கலை வடிவங்களோட ஒன்றாக சேர்ற ஒரு இடம் சினிமா. அப்போது ஒரு ஒரு அப்போ அத்தனை கலைகளும் ஒன்றா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லும்போது நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்புடன் சினிமாவை பார்க்க வேண்டிய ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது. அப்புறம் இந்த ரிவ்யூக்களை நம்புறது, எதை வச்சு ஒருத்தன் சினிமா பார்க்க போகிறான்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் உள்ளுணர்வை தான் நம்பணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் ரிவ்யூ ஒரு ரிவ்யூவில் படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரிவ்யூவில் பிரமாதமான படம்னு நீங்கள் போய் உங்களுக்கு பிடிக்காத எத்தனை படங்கள் நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ரிவ்யூவில் நல்லாவே இல்லை படம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உங்களுக்கு பிடிச்ச படங்களும் இருந்திருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த எது எதை வச்சு ரிவ்யூ, அது அவரோட ரிவ்யூ, தட்ஸ் இஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அது தப்புன்னு சொல்ல முடியாது. பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல உலகத்தில். ஸோ இது ஒரு 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 நம்ம வந்து நம்மளோட உள்ளுணர்வை நம்புறது, நம்மளோட புரிதல்களை வளர்த்திக்கிறது, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இதுதான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய இவங்க இந்த ரிவ்யூ சொல்கிறவங்களும் அல்லது இந்த ஃபேஸ்புக்கில் அப்பப்போ மொக்கப்படம் எதை எந்த அடிப்படையில் நீங்கள் மொக்கப்படம்னு சொல்கிறீங்க, எதனால் சொல்கிறீங்க, வை அண்ட் ஹவ். அவருக்கு அவருக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அதில் இல்லை அதான், அல்லது அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள் அதில் அதிகமாக இருக்குது. அதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஒரு காதலனை கூப்பிட்டு வர்ற பொண்ணோட கதை சொன்ன மாதிரி எப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு கோவம், அது ஒரு 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 லைஃப், அது ஒரு 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 சரி ஒரு வாழ்க்கையை கட்ட நமக்கு என்ன பெரிய பிரச்சனை என்ன, லைஃப் பூராவும் நம்மளுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு பிடிக்கும், அதை வந்து மறுபடியும் மறுபடியும் அதை வந்து கிளறி அசை போட்டு அப்படி வாழதானே. அப்போ நீங்கள் வந்து புதுசான ஒரு விஷயத்தை எப்படி எப்படி அதுக்குள்ளே நீங்கள் எப்படி போவீங்க பாருங்க. சொல்லுவாங்க இங்கே இருந்து நேராக பாரிஸில் போய் இறங்கி சரவண பவன் எங்கே இருக்குன்னு தேடுவோம், நான் இட்லியும் பொங்கல் சாப்பிடணும். அப்போ எதுக்கு நீங்கள் பாரிஸுக்கு போனீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது அடிப்படையில், இங்கேயே உட்காந்துக்கிட்டு அசோக் நகர் சரவண பவன்லேயே சாப்பிட்ருக்கலாம் இல்லையா. ஸோ நீங்கள் அங்கே ஒரு அங்கே அங்கே போகும்போது அங்கே வந்து நூற்ற இப்போ நம்மளோட கலாச்சாரம் இப்படியோ 100 ஆண்டு காலமாக 1000 ஆண்டுகளாக டெவலப்பான ஒரு ஃபுட் கல்ச்சர் இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, வை டோன்ட் யூ எக்ஸ்ப்ளோர், அது கூட பண்ண முடியாமல். இதே மாதிரி தான் கதை சினிமாவுமே வந்து வேறு வேறு கதைகள் சொல்லட்டுமே, நமக்கு பிடிச்சது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதும் நமக்கு தெரிஞ்சதும் நம்மளும் ஆமாம் இப்படி ஒருத்தங்க நான் பார்த்துருக்கேன், ஆமாம் இப்படி இப்படி தான் இப்படி தான் பண்ணுவான், ஆ எனக்கு இல்லை நானாக இருந்தாலும் இப்படி தான் இப்படின்ற ஒரு கதைன்னு நீங்கள் இப்போ எத்தனை படம் எடுக்க முடியும். அதனால தான் சொன்ன மாதிரி அதே கதைகளை மறுபடியும் எடுத்துருக்கேன், அதே கதைகளும் மறுபடியும் இந்த பழிவாங்குதல் எல்லாம் வந்து உண்மையிலே சொல்ல போனால் பழிவாங்குதல் மாதிரியான ஒரு நான் சென்ஸ் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தனை கொண்டான்னு வச்சுக்கோங்க, என் தம்பியை ஒருத்தன் கொண்டுட்டான், இதோ ஒரு கதை என்ன வச்சுக்கல சினிமா கதை, அவன் தம்பியை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், நான் என்ன பண்ணுறேன் நான் போயிட்டு அவனை கொள்றேன், உடனே அவன் வந்து என்னன்னா அவன் வந்து 4 பேரை கூப்பிட்டு வந்து என்ன கொள்ள வரான், இது எங்கே போய் முடியும் கடைசி, சத்தவன் செத்துட்டான், திருப்பி இவனை கொள்றதுனால சத்தவன் திருப்பி எல்லாம் வரமாட்டான்,
பகை உணர்வு பழி வாங்குதல் எல்லாமே வந்து பட்டு கேவலமான மனித எண்ணங்கள், அன்இவால்வ்டான எண்ணங்கள். அதெல்லாம் எவல்யூஷனே நமக்கு அங்கெல்லாம் நடக்கலை. இப்போ பழி வாங்குறது ஃப்ரெண்டை அடிச்சுட்டாங்கடான்னா உடனே பத்து பசங்கள் ஏய் வடா அங்கே அடிச்சிருக்காங்க, எத்தனை படத்தில் நம்ம பார்க்குறோம், ஏய் நம்ம இவனை அடிச்சிட்டாங்கடா வடா நம்ம பசங்களாம் உடனே போய் அவனை படப்படான்னு அடிக்கிறது. இதுதான் அடிக்கிறது, இதுதானா இது? சரி, லைஃப்பில் எங்கே லைஃப்பில் நடந்து போகட்டும், லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கும். இது நீங்கள் உண்மையில லைஃப்பில் இருக்கக்கூடாது. லைஃப்லேயே பகை உணர்வுனால ஒரு பிரயோஜனம், ஒருத்தன் ஒருத்தனை கொண்டா அவனை திருப்பி கொள்றதுனால எல்லாம் சத்தவன் திருப்பி வரமாட்டான் போகிறோம். சரி, அவனை கொண்டையில் நீ சாகுன்னு சொல்கிறத விட யோசிச்சு பாருங்க நீங்கள். இதை விடலாம் ஸ்டூப்பிடாக மனுஷங்களால் இருக்க முடியும். அப்போ இது வச்சு தான் பழி வாங்குதெல்லாம் சினிமாவோட ஒரு மெயின் கண்டென்ட். அப்புறம் இன்னொரு கண்டென்ட் வந்து இது, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக அலைஞ்சி எதுக்குன்னு. அதே பொண்ணுக்கு இப்போ நமக்கே தெரியும், ஒரு பொண்ணுக்காக அலைகிறான் 20 வயசு 22 வயசு வீட்டில். இப்போ ரியல் ஒரு காதல் கதையை வச்சுக்கணும், அப்பா அம்மா பிரச்சனை, பொண்ணு வீட்டில் பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, ரெண்டு பேரும் பேசக்கூட விட மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஒரு கதை இன்னும் வச்சு, இப்படி நடந்ததுன்னு வச்சு, கடைசியில் ஏதோ ஒன்று அடிச்சு விடுவோம் உடனே இவனுக்கு, ஆஹா அப்படின்னா கல்யாணம் பண்ணி தான் தீருவேன் எல்லாருக்கிட்டே அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி சவால் விட்டு நான் கல்யாணம் அப்படி எல்லாம் பண்ணி சவால் விட்டு கல்யாணம் பண்ண இந்த ஆட்களை ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தா இந்த என்ன சொல்கிறாங்க குடும்ப கோடதின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், இந்த விவாகரத்து ஏற்பாடு பண்ணுற அந்த இவங்க அங்கே அந்த அட்வொகேட் ஆஃபீஸில் நின்றுட்டுருப்பாங்க ரெண்டு பேரும். எத்தனை நடக்குது நீ இந்த மாதிரி வெட்டி அப்பா அம்மாக்களை எதிர்த்து உலகத்தை எதிர்த்து வெட்டி கொலை பண்ணி கல்யாணம் பண்ணவெல்லாம் பயங்கர சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறாங்க, பயங்கர சந்தோஷமாக இருக்கா அப்படி அவங்களோட திருமண வாழ்க்கை. இவன் அங்கே போயிட்டு கொஞ்சம் காலத்தில் வந்து வேற ஒரு பொண்ணை சேர்க்கடிக்க ஆரம்பிப்பா, அந்த பொண்ணும் 1000 சொன்னாலும் நம்ம பக்கத்து வீட்டு வர மாதிரியே வரவே வராது. இதுதான் மனுஷன், இதுதான் இது இது யாரையும் தனிப்பட்ட மனுஷனோட குறையெல்லாம் கிடையாது, இப்படி தான் மனுஷன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ஃப்ரிவலஸான ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு தோன்ற எண்ணங்களையோ நம்மளோட இமோஷன்ஸோ இதை வச்சுக்கிட்டு படங்கள் எடுக்கலாம். ஒரு படம் எடுக்கணும், இப்போ சமூக பொறுப்பை பற்றி சொல்லுவாங்க அவங்க படங்கள் சினிமாவில், சமூக பொறுப்பு ரொம்ப முக்கியம். சமூக பொறுப்புக்கு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒரு மேடை பேச்சு மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் கலாச்சாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சதை எல்லாத்தையும் கிளறி ஒரு படம் எடுத்துட்டு ஒரு மேடை பிரச்சாரம் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய பல படங்கள் அப்படி தான் இருக்குது. சரி, அப்படி எடுக்கலாம், ஒரு படத்தை எடுங்க, ஆனால் எல்லா படமும் அப்படி எடுத்தா என்ன? ஸோ எசென்ஷியலி வெரைட்டி இஸ் தி ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிற மாதிரியே சினிமாவிலே நம்மளுக்கு இந்த இந்த வேறு வேறு கதைகள், வேறு வேறு உலகங்கள், வேறு வேறு மனிதர்கள், வேறு வேறு வாழ்க்கை இது வரணும். இப்போ நாங்கள் புத்தகம் படிக்கணும் புத்தகம் படிக்கணும்னு சொல்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு நம்மளோட வாழ்க்கை வந்து என்ன, நம்ம ஒரு ஒரு வருஷம் ஒரு மனுஷன் 100 வருஷம் உலகத்தில் வாழ்றான்னு வச்சு, எத்தனை நாள் வாழலாம் ஒரு மனுஷன்? 100 வருஷம், 100 வருஷம் யாரும் வாழ்றதில்லை. 100 வருஷம் வாழ்ந்தாலும் நீங்கள் வாழ்றது 36,500 நாட்கள், 36,500 நாட்கள் தான். அந்த 36,500 நாட்கள்ன்றது 100 வருஷம்ன்றது நீங்கள் ஒரு 70 வயசு அல்லது ஒரு 60 அதுலேயே நீங்கள் எஃபெக்டிவாக வாழக்கூடிய நாட்களை பார்த்தா ஒரு மனுஷன் மிஞ்சி மிஞ்சி போனால் எஃபெக்டிவாக உலகத்தில் வாழக்கூடியது வந்து ஒரு 15,000 நாட்கள் தான், அவ்வளோதான். அவ்வளோதான் நம்ம எல்லாரோடையும் ஒட்டுமொத்த இருத்தலுமே அவ்வளோதான் இருக்குது. இது வச்சு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், அது இது என்னத்தான் பண்ண போகிறோம்னு தெரியாமல் வந்து வாழன்னு நினச்சிக்கிட்டு வாழாமல் மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இது இப்போ இந்த மாதிரியான ஒரு லைஃபுக்குள்ளே வந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களை வந்து ஒரு ஒரு அதுக்குள்ளே நீங்கள் போய் அடையக்கூடிய இடங்கள், நீங்களாவே போய் மீட் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களுக்கு ஒரு சொல்லப்பட்ட சில விஷயங்கள், சமூகம், நீங்கள் வாழ்கிற ஒரு குறுகிய வட்டம், குறுகிய மனித, இவ்வளவுதான். ஸோ ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கை வழியாக சென்று அடைய முடியாத ஒரு பெரிய உலகத்தை அந்த புத்தகம் உங்களை முன்னாடி திறந்து வைக்கும். வேறொரு மனுஷனோட வேறொரு இடத்துல உள்ள வேறொரு மனுஷனோட எண்ணங்கள் இது இப்படித்தான் நீங்கள் வந்து வேற வேறு மனுஷர்களோட எண்ணங்களிலையும் வேற வேறு வாழ்க்கைகளுக்குள்ளேயும் வேற வேறு ஐடியாஸுக்குள்ளேயும் நீங்கள் போக முடியும். அதனால தான் புத்தகம் படின்னு சொன்னாங்க. ஆனால் புத்தகம் படிக்கிற ஆளுங்களோட எண்ணம் தமிழில் மிக அதிகமாக விற்கப்படுற புத்தகம் எத்தனை காப்பி விற்கிது? நீ வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர், ராஜேஷ்குமார் அல்லது அந்த மாதிரியான பாக்கெட் நாவல்லே அதே வச்சுக்கோங்க, எத்தனை இருக்கு. இவ்வளோ கோடிக்கணக்கான மனிதர் பேசக்கூடிய ஒரு மொழியில், எழுதப்படிக்கக்கூடிய ஒரு மொழியில் புத்தகம் படிக்கிறவன்றது அவ்வளோ கொஞ்சமான ஆளுங்க தான். அதுலேயே சீரியஸ் லிட்ரேச்சர் படிக்கிறவன்னா ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஒரு நல்ல ஒரு புத்தகம், ஒரு சீரியஸான ஒரு புத்தகம், தமிழ் புத்தகம் எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி மிஞ்சி போனால் விற்கக்கூடிய ஒரு 1000 காப்பி, 1000 காப்பி ஒரு புத்தகம் விற்றா இட்ஸ் லைக் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்கிற அளவில் தான் சீரியஸ் லிட்ரேச்சரோட நிலைமை இருக்குது. இதுதான் நிலைமை. இப்போ நம்ம வந்து நம்ம ஒட்டு மொத்தமாகவே சினிமா பக்கம்தான் இந்த விஷயத்துக்காக திரும்புகிறோம், மற்ற வாழ்க்கைகள். அப்புறம் ஏன் வந்து அதுவுமே வந்து இந்த ஸ்டீரியோ டைப்பாக இதே காதலும் இதே பழி வாங்குதலும் இதே நான்சென்ஸுமாக இருக்கணும்னு நம்ம ஏன் ஆசைப்படுறோம்?